விளையாடுறதுக்காக இல்லை ஆதினி, இதெல்லாம் பபிள்ஸு. நம்ம விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பபிள்ஸ் விடலாமா? ஐயா ஜாலி, சூப்பர் மலர். பபிள்ஸ் விட்டா செம்மையா இருக்கும். அது ஓடி ஓடி பிடிக்கிறப்போ எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? சரிப்பா சரி, எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் பபிள்ஸ் எல்லாம் ஒழுங்கா விட தெரியாது. நான் பபிள்ஸ் விடுறேன், எல்லாரும் ஓடி ஓடி பிடிங்க, ஓகேவா? ஆமாண்டா, இப்படியே சொல்லி சொல்லி எங்களை எல்லாத்துலயும் ஏமாத்திடலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நிறைய பபிள்ஸ் இருக்கு, அதனால எல்லாரும் சேர்ந்தே விடலாம். வாங்க ஜாலியா விடுவோம். அட இங்க பாருங்கப்பா, இவ்ளோ பபிள்ஸ் இருந்து என்ன பண்றது? பபிள்ஸ் விட்ட எல்லாம் குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. அது தெரியும் ஆதினி, ஆனா அதுக்காக அதுவேவா பண்ணிட்டு இருக்க முடியும். புதுசா ஏதாவது மாத்தி யோசிச்சு ட்ரை பண்ண வேணாமா? பாருங்கப்பா, இதெல்லாம் சேர்ந்து சுத்துறப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஹா, அடிக்கிற காத்துல எல்லா பபிள்ஸும் என் மேல வந்து சாஞ்சிருச்சு. அட இங்க பாருங்கப்பா, எல்லாம் சின்ன பபிள்ஸா விட்டு விட்டு போர் அடிக்குது. இதை எடுத்து வைங்க, அப்புறமா நான் வந்து ஏதாவது புது ஐடியா சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலாம். இப்போ வேற ஏதாச்சும் விளையாடலாமா? சரிடா ஹரீஷ், அப்போ வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிடா. ஏங்க பாருங்கப்பா, இது என்னன்னு ஏதாவது யாருக்காவது தெரியுமா? ஏ ஹரீஷ், என்னடா இது, பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருக்குடா, பார்க்கவே அழகா இருக்கு. கீழே தூக்கி போட்டா ஜம்ப் ஆவற ஆகுது. என்னடா இது, அழகா இருக்கு. இதுதான்ப்பா ஜெல்லி வாட்டர் பால்ஸ் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா அழகா இருக்குன்னு. இது இப்பவே ஃபர்ஸ்டே இப்படி ஆகாது. இது முதல்ல குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கும். நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுனால இவ்வளோ பெருசாக இருக்கு. பண்ணலாம் லட்சுமி, ஆனா அதுக்கு பலூன் வேணுமே. இதோ பாருடா, இந்த பலூன்ஸ் ஓகேவான்னு பாரு. இது சின்ன பலூன் மலர். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாத்தியாப்பா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல இது சின்ன பலூன். இது உள்ள போகவே மாட்டேங்குது, உடஞ்சு உடஞ்சு போகுது பாருங்க. டேய் ஹரிஷ், அப்ப என்னடா பண்றது, நமக்கு வேற வழியே இல்லையாடா. எவ்ளோ பலூன்ஸ் இருக்கு பாரு, என்ன பண்ணலாம்? இருங்கப்பா, என்கிட்ட கொஞ்சம் ஜெல்லி பீட்ஸ்லாம் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். புதுசா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இதுதான்ப்பா அந்த ஜெல்லி பீட்ஸ் பாருங்க, எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. இதுதான் நம்ம அந்த பலூனுக்குள்ள நிரப்பி வைக்க போறோம். அப்படியே சேர்த்து வாட்டரையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பெருசாயிடும். செஞ்சு பார்க்கலாமா? தெரியுமா? தண்ணியில அது போட்டா அது கரையவே கரையாது. இப்ப நம்ம அதை செஞ்சு பாக்கலாமா? அது எப்படி தண்ணியில வந்து மணல் கரையாம இருக்கும்? எங்க இந்த தண்ணியில செஞ்சு காட்ட பாக்கலாம், கரையுதா கரையாதா நாங்க பாக்குறோம். இங்க பாருங்கப்பா, நல்லா பாருங்க கவனமா. தண்ணியில அதை கொட்டுறேன், ஆனா பாருங்க லேயர் லேயரா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வருதா? எங்கேயாவது அது கரைஞ்சிருக்கா? தண்ணி தனியா சாண்ட் தண்ணியா தான்ப்பா நிக்கும், நல்லா பாருங்க. டேய் ஹரீஷ், என்னடா இப்படி நிக்குது, தண்ணி அப்படியே தனியா நிக்குது, நடுவுல சாண்ட் இருக்கு, பார்த்தா லேயர் லேயரா அப்படியே தெரியுதே. நீ சொல்றது உண்மைதானடா, இது மேஜிக் சாண்ட்னா இதுதானடா? அது மட்டுமா, இதுக்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்ட எப்படி மலர்? இங்க பாருங்க, தண்ணியை தனியா எடுத்து காட்டுறேன் நான், நல்லா பாருங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிச்ச பிறகு கூட மணல் ஒட்டவே இல்லை பாருங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் இதை திருப்பி டப்பாலே போட்டுட்டேன் இந்த சாண்டை. இதுதான்ப்பா மேஜிக் சாண்ட். பொறுமையா பாருங்க, அவசரப்படாதீங்க எல்லாத்துக்கும். இப்ப பபிள்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெருசா வருதுன்னு. எப்படி
செம்மையா இருக்குடா. அதுவாப்பா, இது தென்னமாட்டையில இருக்கிற குச்சை வச்சு செஞ்சம்பா. எப்படி வருது பாருங்க, நல்லா பெருசு பெருசா வருது இல்ல? ஏய் ஆமாடா ஹரிஷ், கடையில விக்கிறத விட நீ செஞ்சது ரொம்ப சூப்பரா இருக்குடா. எவ்வளவு அழகா வருது பாரு. ஏய் என்னப்பா இது, அதுக்குள்ளே ஏன் இந்த பலூன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க? இன்னும் டைம் இருக்குப்பா, அதுக்குள்ளே யார் உங்களை எடுத்துட்டு வர சொன்னது? அதெல்லாம் பரவாயில்லடா ஹரிஷ், அது எப்படி இருக்கும்னு நீ முதல்ல கட் பண்ணி காட்டுடா. சரி, என்ன பண்ணுறது பாருங்க, இங்கே பாருங்க, சீக்கிரமாக கட் பண்ணதுனால இவ்வளோ சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். சரி விடுங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். எல்லாமே கட் பண்ணி உள்ளே போட்டுருவோம். எல்லாம் தண்ணியிலே ஊறிட்டே இருக்கட்டும். தண்ணியில் ஊறினாதான்ப்பா எல்லாம் பெருசாகும். ஓகே பாய், இருக்கிற பலூன்ஸ் எல்லாத்தையும் இதில் கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்களேன் இப்படி புஸ்ன்னு அடிக்குதுன்னு. ஹரிஷ், இந்த பலூன்ஸ் எல்லாம் தூரம் எடுத்துடலாம்லடா, இதெல்லாம் தேவையில்லைல்லடா. ஆமா மலர், எல்லா பலூன்ஸையும் தூரம் எடுத்துட்டு அந்த ஜெல்லி பால்ஸ் மட்டும் உள்ள கடக்கட்டும், அப்பதான் நல்லா பெருசா ஆகும். பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை அப்படியே விட்டா இந்த பால்ஸ் மாதிரி பெருசாயிடும்ல. வாவ், இப்பவே பாக்குறதுக்கு அழகாதான்ப்பா இருக்கு. இருந்தாலும் இப்பவே விளையாண்டா இவன் திட்டுவான் வேற. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஊறட்டும், எடுத்து வைக்கலாம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.